ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலிங்க இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிட்டு இருக்க நிறைய சில்வர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரான ஒரு செம்பு தான், ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட வெயிட் வந்து 205.32 கிராம் வந்துட்டு இருக்குது. இந்த செம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கலச செம்பாக வந்து வச்சுக்கலாம். செம்பு ஃபுல்லுமே வந்துட்டு அழகான ஒரு டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதனோட வெயிட் எல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செம்பு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு செம்பு மாடல் தான். நமக்கு வந்து எல்லா லக்ஷ்மியும் வந்துட்டு அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டும் வந்து 205 கிட்ட தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பூஜை அறைக்கெல்லாம் நமக்கு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது ஒரு பூஜை ஐட்டம் தான். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, லோட்டஸ் பேட்டர்னில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இதனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 21.43 கிராமில் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஸ்டாண்டு டைப்பில் வந்துட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு குங்குமச்சிமல். ஸோ இதனோட டிசைன் வந்துட்டு இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்கிற மாதிரியான தான் இதோட வெயிட்டு. குங்குமச்சிமல் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடல் வந்துட்டு இருக்குது. நான் ஒரு சில கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். இதோட வெயிட் வந்து 16 கிராம் இருக்குது. இந்த குங்குமச்சிமலோட வெயிட்டும் 16 கிராம் தான் இருக்குது. குங்குமச்சிமல்லையே வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரியான ஒரு மாடல், அதுலேயே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ டம்ளர் கலெக்ஷன்லாம் வந்து பார்க்கலாம். இந்த டம்ளர் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான டம்ளர், நம்ம நார்மல் யூஸ்க்கு இதை வந்து வச்சுக்கலாம். 41 கிராமில் வந்துட்டு இருக்குது. நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இந்த டம்ளர் வந்துட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு சாமிக்கு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 20 கிராம் கிட்ட இதனோட வெயிட் வந்து வருது. நல்லா திக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரியான ஒரு டம்ளர், அந்த ஷேப்பில் தான் வந்துட்டு இருக்கும். 43 கிராமில் இருக்குது. ஃப்ளவர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெள்ளியிலேயே வந்துட்டு நம்ம சங்கு கலெக்ஷன் வந்து பார்ப்போம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 31 கிராமில் வந்துட்டு இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் தண்ணி இதிலெல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராமில் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் வித்தியாசத்தில் நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மாடலும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. இது 30 கிராமில் இருக்கிற மாதிரியான ஒரு சங்கு மாடல். அந்த கைப்பிடி கிட்டையெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இது பூஜைக்கு யூஸ் பண்ணுற தூபக்கால். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிராமில் வந்துட்டு இருக்குது. நம்ம கற்பூரம் ஆரத்தியெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கிராமில் வந்துட்டு நமக்கு பூஜை ஐட்டமெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. இது வந்துட்டு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேட்டு, கீழே வந்து பாதம் வச்சு கொடுத்துருக்காங்க. 110 கிராமில் வந்துட்டு இருக்குது. நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வச்சு வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனர் பிளேட்டு. இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 கிராம் கிட்ட இருக்குது. நம்ம இதுவும் பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன் எல்லாமே. அடுத்தது விளக்கு கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். இது குட்டியாக ஒரு விளக்கு, 5 திரியை ஏற்றுற மாதிரி ஒரு விளக்கு, 29 கிராமில் இருக்குது. நம்ம சின்ன சைஸில் வந்து வாங்கணும் அப்படின்னாலுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 29 கிராம் இது. அடுத்தது இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றுறக்கு இது வந்து வச்சுக்கலாம். 10 கிராமில் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான குத்து விளக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து 197 கிராமில் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. விளக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் வைக்கும் போது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் பூஜை அறையில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணு இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். ரொம்ப க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனோட வெயிட் வந்து 62 கிராமில் வந்துட்டு இருக்குது.
ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் தான் இது. ஸ்வஸ்திக் டிசைன் வந்து சென்ட்ரலில் வந்து போட்டிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மயில் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு. இது அஞ்சு திரி போட்டு ஏற்றுற மாதிரியான ஒரு விளக்கு தான். டிசைன் ஃபுல்லுமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 84 கிராமில் இருக்குது. நம்ம தனித்தனியாக வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுற மாதிரியான ஒரு விளக்கு மாடல் தான். சென்டரில் வந்து பீகாக் வந்து இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்துட்டு கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது காமாட்சியம்மன் விளக்கு தான். இது 62 கிராமில் வந்துட்டு இந்த காமாட்சியம்மன் விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான். இதுலேயே வந்து நமக்கு லோட்டஸ் வந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே வந்துட்டு இருக்குது. எப்போ நீங்கள் விளக்கு வாங்கினாலுமே பின்னாடியும் வந்துட்டு அந்த அம்மனோட சிலை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பின்னாடியும் வந்துட்டு நமக்கு வழிபடுறதுக்காக பின்னாடியும் அந்த அம்மனோட சிலை வந்துட்டு இருக்கணும். அடுத்து நார்மலான ஒரு செம்பு, நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 122 கிராமில் வந்துட்டு இருக்குது. ப்ளெயினாக வந்துட்டு இருக்குது. எந்த விதமான டிசைனுமே கிடையாது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாமி சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இது வந்து சரஸ்வதி சிலை, 59 கிராமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இதுவுமே. நம்ம பூஜாரியில் வந்து இந்த மாதிரி வெள்ளி சிலைகள் வச்சு கும்பிடலாம். இது வந்து லக்ஷ்மி சிலை. இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 46 கிராமில் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நியூ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஆல்.